வணக்கம் சார். வணக்கம் சார். குட் நைட் சார். சார், மனு கொடுத்தனே தயாராயிடுச்சா? வா சிங், வா வா. முதல்ல உட்கார். என்ன எழுதியிருக்குதுல? என்ன எழுதியிருக்குன்னா, 25 வருஷமா இந்த கம்பெனியில காவல்காரனா நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ வயசு ரொம்ப அதிகமானதுனால கண் பார்வை ரொம்ப மங்கி போயிருக்கு. காது கூட நல்லபடியா கேட்கல. உனக்கு ரிட்டையர்மெண்ட் வேணும். அப்புறம் உன்னுடைய பென்ஷன் பணத்தை பத்தி இதுல எழுதியிருக்கு. சரிதானே? சரியா இருக்கு எல்லாம். கைய கொடு. நீங்க என் கடுதாசிய மேனேஜர் கிட்ட கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருக்கேன். ஒரு புகார் கூட இல்ல உன்னை பத்தின ஃபைல்ல. ஃபைல்ஸ்ல புகார் இருந்தா வெக்கத்திலேயே நான் செத்து போயிருப்பேன். புகார் கொடுக்கற அளவுக்கு நான் தவறுதலா நடந்துக்கவே இல்லை. உங்ககிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சா முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். நம்ம கமாண்டிங் ஆபீசர் எப்பவும் சொல்றது இதுதான். மிலிட்டரியில இருந்துட்டு வந்திருக்கல்ல, அதனால தான் இவ்வளவு கட்டுப்பாடெல்லாம் வச்சிருக்கேன். சார், தப்பா நினைக்காதீங்க. மேனேஜர்கிட்ட பென்ஷன் பத்தி சொல்லிட்டேன். சும்மா கேட்காத, அவரையே போய் பாரு. நல்லபடியா நடக்கிய. சரி. நன்மை செய்தால் நலமாகும், நன்மை செய்தால் நலமாகும், ஆரோக்கியம் செல்வம் தரும், ஆரோக்கியம் செல்வம் தரும், தீமையை கண்டால் விலக வேண்டும், தீமையை கண்டால் விலக வேண்டும், தர்மம் நமது தலையை காக்கும், தர்மம் நமது தலையை காக்கும். போதும், ரொம்ப நேராச்சு, வீட்டுக்கு போ. ஆமா கண்ணு, போ வீட்டுக்கு. சரி பாட்டி, நான் காலையில வரேன். என்ன உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. காப்பியாவது குடிங்க. மேனேஜர் பார்த்து கடுதாசி கொடுத்தீங்களா? சாஸ்திரி சொன்னாரு, கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன? என்ன பண்ண, பென்ஷன் கிடைக்குதோ இல்லையோ? வா கோவிந்த் சிங், உன் ரிகார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 25 வருஷத்தில் நீ எந்த புகாருக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததில். எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் மாதம் உனக்கு 12 ரூபா பென்ஷன் கிடைக்கும். இந்த மாதம் 13ஆம் தேதியோடு நீ ரிட்டையர் ஆகலாம். நன்றி ஐயா. வீட்டில் எனக்கு தலையெடுத்து நல்லா இருக்கு. நான் தான் தினந்தனம் பார்த்துக்கிட்டே வரேனே. யாரை சொல்ல, யாரு புகார் கொடுத்தானோ? இப்படிதான் நீங்க இல்லாதத நினைச்சுக்கிட்டு 25 வருஷமா படாத கஷ்டம் இந்த 20 நாள்ல பட போறீங்க. ஒண்ணு குடிமுழுகிடாது. இந்தாங்க காபி குடிங்க. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. நாலு மணி ஆயிடுச்சு. நான் பெரிய வீட்டுக்கு வேலைக்கு போகணும். அவங்க வீட்டில் விருந்தாளிகள்லாம் வந்திருக்கிறாங்க. பாத்திரம் தேய்க்கணும், துணிமணி எல்லாம் துவைச்சி காய வைக்கணும். ஆமா, எங்கேயாவது போக போறீங்களா? ராம கூட வர போலாம். உங்களுக்கு பொழுது போகுதா? எப்போ வேலையை விட்டீங்களோ அப்பத்திலேருந்து அங்கதானா போய் உட்காரணும். அடியே, நாலு பேர் வர்றாங்க, பலதும் பேசுறாங்க, பொழுது போகுதுல்ல. ஏன் அழற கமலா? என்னாச்சு? என் பொம்மையோட கை உடஞ்சி போச்சு, அழுவுது. அதுக்கு ரொம்ப வலிக்கும் இல்ல, அத பாட்டி அழற. ரொம்பதான் அடிபட்டிருக்கு. நீ அழாத கமலா, நான் உங்களுக்கு புதுசா ஒரு பொம்மை வாங்கி தரேன். அந்த பொம்மையை நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். பண்றேன் இப்பவே. நீ போய் பை எடுத்துட்டு வா. உங்களால இது செய்ய முடியுமா? கொஞ்சம் பொறுமையா இருந்து பாரு. போஸ்ட் மரப்பா, உனக்கு தான். நல்லா இருக்கியா? எப்படி இருக்கப்பா கிரிதர்? அப்பா எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு.
கொஞ்சம் மரத்துள்ள எடுத்துக்கலாமா? அட கொஞ்சம் என்ன, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. இந்த இடமாவது சுத்தாகும் இல்ல? ரொம்ப நன்றிப்பா. கோவிந்த் சிங் அண்ணா, அட வாங்க அண்ணா. இன்னைக்கே அவ்வளவு நேரம் என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வேலை இருந்தது. இந்த பொம்மையை ஒழுங்குபடுத்தணும். பொம்மையோட சேர்ந்து நீங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன குழந்தை ஆயிட்டீங்களா? இந்த வர்ணம் இருக்கா உங்ககிட்ட? இது கடிக்கிறதுக்கா? இது நல்லா இருக்கா? பாக்குறேன். அது சரி, இதுக்கு கொலுசு வேணுமா? இப்பவே போட்டு தந்துடுறேன். அட என்னங்க, இதோட உருவமே மாறி போச்சு. இப்பதான் ஆரம்பிச்ச மகாராணி, போக போக பாரு. ராமு, உன் கடை கூட இதுல பண்ணிருக்கு. வெறும் கடை இல்ல பாரு, நானும். சிங்கி, நீ எப்படி இதெல்லாம் பண்ண? எப்படியோ பண்ணிட்டேன். ஆமா பண்ணிட்டேன். சிங்கு, நீ மந்திரவாதிப்பா? இல்லையா, கலைங்க. இதுக்கு விலை என்ன? விலை விக்கிறதுக்கு இல்லைங்க. அட சரி, 4 ரூபாங்க. 3 ரூபாய்க்கு கொடுங்க. அட ரொம்ப நல்லா இருக்கு, எவ்வளவு திறமை இருக்கியா அவங்ககிட்ட. பாலே, பிரமாதம், ரொம்ப பிரமாதம் யா சிங்க. நன்றிங்க. அட பாத்தீங்களா, வாங்க இங்க வந்து பாருங்க, சிங்கு செஞ்ச வேலையை பாருங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. பாத்தீங்களா எவ்வளவு நல்லா செஞ்சிருக்காரு. நல்லா இருக்கு. இது சந்தக்கடை, இது கோயில், அப்புறம் இது. பொம்மை பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷமா வரீங்க. மேனேஜர் ஐயாவுக்கு நீங்க கொடுத்தது பிடிச்சதா? நான் அவரை பார்க்கல, ஆனா அது அந்த சாஸ்திரி அவர்கிட்ட கொடுத்துருவாரு. நீ ஆபீஸ்ல இருக்கிறவங்க முகத்தை எல்லாம் பார்க்கலையே? அவங்க வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் மாட்டாங்க, கஷ்டப்பட்டுல நீங்க அதை பண்ணிருக்கீங்க. உண்மைதான், அடுத்த பென்ஷன்ல நானு ஆபீஸ் மாதிரியே பண்ண போறேன். இது மேனேஜர் ஐயா வண்டி, ஐயா வீட்டுக்கு போறாரு. இதுல நீ கூட இருக்க? இந்த கூரையை திறக்க கூட முடியும். இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் செய்ய முடிஞ்சது? அவர் ஏன் கோவப்படணும், அவர் சந்தோஷப்படணும். அப்படி நினைக்கிறீங்களா? நீ எவ்வளவு நல்லா இதை செஞ்சு வச்சிருக்கிற. ஏய், எட்டு நெல்லு, உன் கால் தூசி எல்லாம் அதுல பற்ற போகுது. வழியில ஏன் வச்சிருக்கீங்க? இதுவரை எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, இதான் ரொம்ப நல்லா இருக்கு. இது நமக்காக பண்ணது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எங்க அப்பா இருந்த கிராமம், இதை பொருட்காட்சிக்கு கொடுப்பேன். ஆமா, இதுக்கு பரிசு கொடுத்தாலும் கொடுப்பேன். கோவிந்த் சிங், ரிஜிஸ்டர் வந்திருக்கு உன் பேருக்கு. ரிஜிஸ்டரா? அக்கில் தானே ரிஜிஸ்டர் அனுப்புவாரு.
அதான் நினைக்கிறேன். அப்படின்னா கொண்டு போயிடுங்க, போங்க போங்க. அப்படின்னா என்ன எழுதுறது? இதே எழுதிடட்டா? இல்ல இல்ல, நான் உங்களை பார்க்கவே இல்லைன்னு. அதெல்லாம் எழுத முடியாது. ஒண்ணு இதை எடுத்துக்க, இல்ல மாட்டேன்னு சொல்லிடு. என்ன கஷ்டம் வரப்போகுதோ? இனிமே என்ன இருக்கு வர்றதுக்கு? அத கிழிச்சு பாருங்க, இல்ல யாரையாவது படிச்சு காட்டுங்க. பேசுற, இத திறந்து பார்க்க கூடாது. ஒருவேளை என் பென்ஷனுக்கு தலைவலியோ என்னவோ. அந்த மனுஷன் மேனேஜர் என்ன எழுதினாரோ? ஆபீஸ்க்கு போய் யாரையாவது கேட்டு பாருங்களே நீங்க. இல்ல இல்ல, நான் மறுபடியும் ஆபீஸ்ல போய் நிக்க மாட்டேன். மேனேஜர் யா மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு நிக்க வச்சேன்ல, அந்த அந்த இப்போ கடுதாசி. என்ன இருக்கும் பிரிச்சு பார்த்தா என்ன? பயமா இருக்கு. அப்போ பிரிக்காமலே உள்ள என்ன இருக்குன்னு சொல்லணுமா? எக்ஸ்ரே ஆஸ்பத்திரிக்கு போய அங்க போனா ஒரு ஸ்பெஷல் போட்டோ எடுக்கிறாங்க. உடம்ப கீக்காம உள்ள இருக்கிறதுலாம் நல்லா பார்க்கலாம் அந்த போட்டோல. அதான் எக்ஸ்ரே. அது எங்க இருக்கு? அதோ ஒரு கட்டடம் தெரிந்து பார். அதான் கொஞ்சம் எங்க இருக்க வந்து சொல்றேன். என்னையா, என்ன உனக்கு வேணும்? கொஞ்சம் இதை பார்த்து சொல்ல முடியுமா இதுல என்ன எழுதி இருக்குன்னு? கொடு, படிச்சு சொல்ல. பிரிக்காதீங்க பிரிக்காதீங்க, எக்ஸ்ரேல பார்த்து சொல்ல முடியாது. எங்க இருந்தியா வர? இங்கிலாந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனில வாட்ச்மேன். அதுக்கு முன்னாடி மிலிட்டரியில இருந்த. கொடுத்த வேலையை கண்ணா இருந்து கவனமா செய்வையா? ஒரு மனுஷனும் தப்பு சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டது இல்ல. எப்பவுமே இல்லையா? எப்பவுமே இல்ல. ஆனா இப்போ இந்த லெட்டர் ஆபீஸ்ல ஒரு பொம்மை கொடுத்த, அதில் வந்த கோபம் மேனேஜர் எழுதியிருப்பார். இப்போ என் பென்ஷனும் கிடைக்காது. இனிமேல்
இனிமே நான் என்னதான் ஏன் செய்வேன்? அழாத, பொறுமையா இருப்பா, உனக்கு உடம்பு சரியில்லை. இப்ப சொல்ல முடியாதா இதுல என்ன இருக்குன்னு? பிரிக்காம முடியாது, குடு. இல்ல பேசாம போ வீட்டுக்கு, உடம்பு சரியில்லை, இங்க நிக்காத, ஓய்வு எடுத்துக்க. எல்லாரும் இப்படியே சொல்றாங்க, என்ன பைத்தியம் மாதிரி பாக்குறாங்க. பைத்தியம் இப்ப புரியுது, பைத்தியம் பைத்தியம் பிடிச்சிருக்கு எனக்கு. ஒரு நல்ல ஆபீஸ்ல பென்ஷன் வாங்குறவரில் வேலை செஞ்சுட்டு ஒரு பெரிய மனுஷன் பொம்மையை செய்வாங்களா? நான் இப்படி செய்யலாமா? பொழுது போறதுக்கு பைத்தியம் இல்ல, நிஜம்தான், நான் பைத்தியம் ஆயிடுவேன். நான் பைத்தியம் ஆயிடுவேன். சுமரு, பைத்தியம் சிரிக்காத. ஆமா, நாளைக்கு நீயும் பொழுது புகழ்ந்து பொம்மை செய்ய ஆரம்பிச்சா பைத்தியம் ஆயிடுவேன். ஓகே 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 ஓகே. ஆவ் 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 ஆவ். உடைச்சாலும் உடைச்சிருவேன், பைத்தியம் இல்ல. என்னையா செய்ற? ஏன் பல்பு உடைக்கிற? எனக்கு கண்ணாடியை பார்த்தா உடைக்கணும் போல இருக்கு. எனக்கு என்ன, நான் வர்றேன். இன்னைவரில் நான் ஜெயிலையே பார்த்தது இல்லையே. ஒரே ஒரு தடவை மிலிட்ரியில் இருக்கிறப்போ தண்டனை கிடைச்சது, அரை வயிறு சோறு கிடைச்சது. இரு கொஞ்சம் நேரம் இல்லையே. நிறுத்து நிறுத்து, குஞ்சேரு குஞ்சேரு நிறுத்து, வீதி நிறையில நிறுத்து, ஓட்டாத வண்டி ஓட்டாத நிறுத்து. வீதி வீதி நிறையில வண்டி ஓட்டாத, வண்டி ஓட்டாத கோணிக்கும். நிறுத்து 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 வண்டி நிறுத்து. என்ன செய்ய முடியாது? ஏன் கார் மேல யோசிங்க, என்னையா குரங்காட்டம் குதிக்கிற? மன்னிக்கணையா, உங்களை நான் தடுக்க மாட்டேன், நீங்க போங்க. கம்பெனியோட லெட்டர் கிடைச்சதா உனக்கு? கிடைச்சதுங்க. இந்த இங்க இங்க இருக்கு. இன்னுமா இந்த லெட்டரை பிரிக்காம இருக்க? சார் பிரிக்க கூடாது, பிரிக்காதீங்க. மேனேஜர் சாரு உன் திறமையை கண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு, அதனால அவரு உனக்கு 100 ரூபா பரிசு அனுப்பி இருக்கிறாரு. இந்த செக். இப்ப என்ன புதுசா பண்ணி வச்சிருக்கிற?
இல்லை, இனிமே இனிமே நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சார். ஏன்? என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஏற்ற வேலை இல்லை.